ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வெகு குறைவான நாட்கள் தான் இருக்குது, ரொம்பவே குறைவான நாட்கள் தான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்க அப்படின்னு தெரில, பட் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது, ரொம்பவே கம்மியான நாட்கள் தான். ஸோ அந்த இருக்கிற குறைவான நாட்களை பயன்படுத்தி எப்படி ஹை மார்க் எடுக்கிறது, ஏன்னா எல்லாருடைய எய்மே வந்து 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவில் 400 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணும், 400+ மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் எல்லோரும் படிப்பீங்க. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கோல் வந்து அந்த 400+ஆக இருக்குது அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எளிமையான வழிகள் நிறையா இருக்குது. பேப்பர் ப்ரெசன்டேஷன் மூலியமாகவும் மார்க் நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் நம்ம வே ஆஃப் ரைட்டிங் அந்த நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம் பேப்பர் அண்ட் ஆல்சோ வந்து க்வெஸ்சன், இப்போ நம்ம படிக்கிற நமக்கு அந்த க்வெஸ்சன் தெரில அப்படின்னா கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு எழுதியும் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பண்ணுற பல எளிமையான வழிகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அதனால் இனி வரும் நாட்களை கடத்தாமல் அப்புறம் படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம் ஸோ அப்படின்னு நினைக்காமல் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட போகிறது இன்னும் 3 மந்த்து, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது உங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ இதை வந்து கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. பட் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்னா படிக்கிறத வந்து ரொம்ப கஷ்டமாக பார்க்குறீங்க, பட் அப்படி கிடையாது, அது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு தான். இப்போ நீங்கள் படிக்காமல் விட்டுட்டு இப்போ வெளில நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு உங்கள் 10th மார்க் யாராவது கேட்டாங்க அப்படின்னா எப்படி ஒரு 400+ மார்க், நான் 410 மார்க், 420 மார்க், 450 மார்க், 460 மார்க், 480 மார்க், ஸோ இப்படி சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்கும், இல்லை நான் வந்து ஒரு 300 மார்க்கு, 250 மார்க்கு, 310 மார்க்கு, ஸோ இப்படி சொல்கிறது எப்படி இருக்கும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் ஒன்றுமே படிக்கலை, என்னால் வந்து 400 மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ 400 மார்க் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்லேயும் 80 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். தமிழில் 95+ங்கிறது ரொம்ப தாராளமாகவே எடுக்கலாம். நம்ம சேனலில் தமிழில் வந்து 95+ மார்க் எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம், ப்ரெசன்டேஷன் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 95+ எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மேக்ஸுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம சேனலை லோகோ கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு வீடியோவாக செக் பண்ணி. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இனிமேல் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 400+ மார்க் எடுக்கிறதுக்கு எந்தெந்த வீடியோஸ் தேவையோ அப்படி உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அது எல்லாமே நம்ம வீடியோ மூலமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லேயுமே சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த PDFஓட லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக வந்து நம்ம 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஸ்டினும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துக்குமே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள், அது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணது, பப்ளிக் எக்ஸாமுக்கு அதையே வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் கூடிய விரைவில் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் எப்பவும் சொல்கிறதா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு நான் லைக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன்னா எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, நம்ம போடுற வீடியோ உள்ள உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா, இல்லை வீடியோ எதுவும் பிடிக்கலையா, ஏன் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு க்வெஸ்சன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ உங்களால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் ஆகுது பண்ணுங்கள், நான் அதை வச்சு தெரிஞ்சுக்கிடுவேன். ஸோ ஓகே, அப்போ பிடிக்கலையே ஓகே அப்படின்னு, இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நான் அதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு எண்ணம் எனக்குள்ளே தோன்றும். ஸோ அதனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. கல்வி மினி ட்ரெண்ட்ஸ் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் 2023 2023 நீங்கள் எழுதக்கூடிய பொது தேர்விற்கான மிக முக்கியமான வினாங்க. என்ன சார் ஸ்டார்டிங்கில் தமிழ் மீடியமும் இருக்குதுன்னு சொன்னீங்களே, பட் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தானே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க,
என்ன ஆச்சு, தமிழ் மீடியம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணல, உங்களுக்கு தமிழ் மீடியமும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும், நீ எந்த மீடியமோ ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ. ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எக்ஸாம் டிப்ஸ் பற்றின அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.